மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.7 10வது கணக்கு தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஒரு நபர் ஒரு நிறுவனத்தின் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக ரூபாய் 60,000 வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நபர் வந்து துணை மேலாளர், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரா என்ன செய்யறாங்க அப்படின்னா பணியில சேர்றாங்க. அவரோட மாத சேலரி மந்த்லி சேலரி எவ்வளவு அப்படின்னா 60,000 ரூபாய். ஒவ்வொரு வருஷமும் அவர் சேலரியில எவ்வளவு சதவீதம் உயருது அப்படின்னா 5% உயருது. அப்ப 5 வருட முடிவில் அவரோட ஊதியம் என்ன அப்படின்னா நம்ம என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா எழுதிக்கணும், சரிங்களா. இது நம்ம எந்த முறைப்படி போட போறோம் அப்படின்னா பெருக்கு தொடர் முறைப்படி என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அப்ப பெருக்கு தொடர் முறைப்படி பொது வடிவம் கண்டுபிடிச்சு ஃபார்முலா என்ன அப்படின்னா TN = A×RN⁻¹. அப்ப நமக்கு இதுல என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா முதல் உறுப்பு ஏ. அப்ப ஏங்கிறது அவரோட முதல் மாத சேலரி எவ்வளவு? 60,000 ரூபாய். அதான் என்னது அப்படின்னா ஏ. அப்ப ஏ அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 60,000, சரிங்களா. அடுத்ததா என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பொது விகிதம், சரிங்களா. இப்ப இதுல நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கூடுது அவருக்கு? 5% கூடுது. எதுலேருந்து 5%? அவர் வாங்கக்கூடிய சம்பளத்தை நம்ம இந்த 60,000 நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் சம்பளத்துல இருந்து எத்தனை சதவீதம் கூடுது அப்படின்னா 5% என்ன செய்யுது அப்படின்னா கூடுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த அவரோட சேலரியா நம்ம 100% எழுதியிருக்கோம். அந்த 100% எவ்வளவு கூடுது நமக்கு? 5% அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கூடுது. அப்போ 100 × 5 கூட்டிங்கன்னா எவ்வளவு அப்படின்னா 105%. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 105/100 எழுதலாம், சரிங்களா. வகுத்தல்ல 100 இருக்கு, அப்போ 2 சதவீதம் புள்ளி வச்சுக்கலாமா? புள்ளி எங்கேயுமே இல்லாட்டா எங்க இருக்கிறதா? கடைசியில் இருக்கிறதா கீழே நம்ம 2 0 இருக்கிறதுனால புள்ளி எத்தனை சார் நகரப்போ? 2 சார் நகரப்போகுது, 1, 2. இப்ப நகர்ச்சி விட என்ன வரும்? 1.05 வருமா? அப்போ ஆர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1.05. இப்ப என்ன நினைச்சிட்டோம்? ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ தெரிஞ்சிருச்சு, ஆர் தெரிஞ்சிச்சு. அடுத்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா என் தெரியும். கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரு, 5 வருட முடிவில். அப்போ எத்தனா வருஷம்? 5 வருடம் முடிஞ்சிச்சுன்னா எந்த வருஷம் தொடங்கும்? 6 வருஷம், சரிங்களா. அதனால என்ன போட்டுக்கோங்க அப்படின்னா 6. 5 வருட முடிவில் அப்படிங்கிறதுனால 5 கூட 1 கூட்டி நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 6, சரிங்களா. இப்ப ஜஸ்ட் இந்த ஃபார்மா நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை மட்டும் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பண்ண போறோம். அப்ளை பண்ணலாமாப்பா. ஏ அப்படிங்கிறது எவ்வளவு? 60,000. இட்டு ஆர் ஆறுங்கிறது நம்ம என்ன வச்சிருக்கோம்? 1.05. N-1 என்னங்கிறது என்ன வச்சிருக்கோம்? 6-1, சரிங்களா. இப்ப பாருங்க 60,000 1.05 ஆறுல இருந்து 1 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5 வரும், ஓகேவா. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இத 1.05 நம்ம 5 தடவை பெருக்கணும், சரிங்களா. 5 தடவை பெருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்னா கணக்கு செய்யும்போது நேரம் அதிகமாக எடுக்கும். அந்த காரணத்தினாக இதுக்கு உண்டான ஆன்சரை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரிங்களா. கணக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆன்சர் மனப்பாடம் பண்றது ஒரு தப்பான விஷயம்னா, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சில சம்ஸுக்கு வந்து நம்ம பெருக்கிட்டே போனோம் அப்படின்னா டைம் ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதுக்கு உண்டான வேல்யூவை நீங்க மனப்பாடம் பண்ணிருங்க. அப்ப என்ன வரும் நமக்கு? 1.2768, சரிங்களா. இப்ப நீங்க இந்த 2 என்ன செய்ய போறீங்க அப்படின்னா பெருக்க போறீங்க. பெருக்கினீங்கன்னா நமக்கு விட என்ன வரும் அப்படின்னா 76,576.8
9 3 சரிங்களா. இங்க பாருங்க புள்ளிக்கு அடுத்துள்ள ஸ்தானம் 5 விட நமக்கு என்னது அப்படின்னா பெருசா இருக்கு. ஸோ இங்க ஒரு ஸ்தானம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட்டிக்கலாம். கூட்டிங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா 76,576 ஒரு ஸ்தானம் கூட்டிச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 77 வரும். அப்போ 5 வருட முடிவில் அவரோட மாத ஊதியம் எவ்வளவு அப்படின்னா 76,577. அதை நீங்க எடுத்து எழுதிடுங்க. சம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.